ஹலோ மக்களே, இப்போ காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு நியூஸ். என்னென்னா, நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 8 வயசு பெண் குழந்தைங்க, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண் குழந்தைங்க, 3rd or 4th, 8 வயசுனா அப்படியே 4th இல்லை 3rd தான் படிக்கும், ஆர்த்திங்கிற ஒரு பெண் குழந்தைங்க. நம்ம ஜென்ரேஷன் எங்கே தாங்க போகுதுங்க, சத்தியமாக தெரியலண்ணா. பொறுக்கி நாய்ங்க மாதிரி இருக்கிறானுங்க 6 பேர். அப்படியே அந்த மெயின் பாயிண்ட் இப்படி அறுத்து அறுத்து போட்டு விடணும் கீழே. பத்து 7 வயசு குழந்தைங்க என்னடா அப்படி உங்களுக்கு மோகம் வருது தெரியலடா சத்தியமா. செக்ஷுவலை பற்றி பேசினாலே டென்ஷன் தான் ஆகுது. நான் இந்த கண்டென்ட்டை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, நான் இங்கே பேசியே ஆகும். கீழே கட் பண்ணி இடித்து உடச்சி போடணும், ஜெயிலெலாம் கிடையாது, டைரக்ட் நெத்தி மண்டையில் இப்படி சட்டுன்னு சுட்டணும், டப்புன்னு இப்படி சுடணும், அவ்வளோதான். பாப்பச்சு இவனுங்களும் பார்க்க ஏதோ ஒரு 15 வயசு 14 வயசு மாதிரி தான் தெரியுது முண்டான். முடிஞ்ச பாருங்க, நீ ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக தாங்க அது ஜஸ்டிஸ் பாராட்டு. குழந்தைய ரேப் பண்ணி அதை சடலமாக்கி காவா மூட்டையில் போட்டு வச்சுக்கிறானுங்க புதுச்சேரியில். ஏங்க என்ன, எல்லாம் நம்ம கேர்ள்ஸ்லாம் பேட் டச் என்ன குட் டச் என்ன நம்ம சொல்லி கொடுக்குற காலத்தில் பண்ணிடுறானுங்கப்பா. எப்பா நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுமா போட்டு, பாண்டிச்சேரி ஷாக்கர், 9-year-old ஸ்டூடெண்ட் கில்ட், பாடி டம்ப்ட் இன் ட்ரெயின் வித் ஹேண்ட் ஸ்டைல். கையை கட்டி பாடியை அப்படியே ரோல் பண்ணி, இந்த குழந்தையோட ரோல் பண்ணி அதை இது இந்த ட்ரெயினுக்குள்ளே சாக்கடைக்குள்ளே போட்டு வச்சிடுறாங்க. மூஞ்சி மோகிறீங்களப்பா, ரொம்ப சக்கரம் நாயங்களா. மூஞ்ச பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகும். பாருங்க பாருங்க, அந்த குழந்தைய பாருங்க, அந்த போட்டோவை பாருங்க. 8 வயசு குழந்தை இவனுங்க 6 பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. தூக்கில் போன ஸ்பாட்டாக இவனுங்களை கொல்லணும். அந்த கால் மாதிரி பொங்கலை எவ்வளோ ரேபிஸ்ட் கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேவலமான ஒரு அதெல்லாம் இந்தியாவில் பிறந்தமானே இருக்குது ஃபீலாக. நான் அன்றைக்கி உமன்ஸ் டே வரப்போகுது செலிப்ரேஷன், அவங்க எவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு குழந்தடா டே. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ரான பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட் கூட அந்த அளவு கூட குழந்தைங்கள குழந்தைங்களா பார்க்கலாம். ஏன்டா நீங்க ரீப்ரொடக்ஷன் இதில் இனிமேல் நம்ம பழக போற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுன்றதுக்கே பயமா இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா அவ்வளவுதான், பணம் இருக்கிறவன் பணக்கார பொண்ணு, பணம் இருக்கிறவன் பொண்ணு பெற்றுப்பான், பணக்கார ஜாலியாக பப்பு மாலு பீச் எங்க வேணாலும் போவீங்க. ஆனால் ஏதை படுற பொண்ணுங்க எங்கே போவாங்க? நான் கடவுளே, அவங்க தயவுசெய்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அவனுங்களுக்கு தண்டனை மிக கடுமையாக இருக்கணும், மிக கடுமையாக இருக்கணும். மன்னிப்பே கிடையாது, கடுமையாக இருக்கணும். ஒவ்வொருத்தனும் பொண்ணு மேலே கையை வைக்கும்போது இவனுங்க தண்டனையை நினைக்கணும், இவனுங்களோட தண்டனையை நினைக்கணும் ஒவ்வொருத்தனும். குழந்தடா அது தண்டனையை நினைக்கணும். நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி ஃபாதர்க்கு. அம்மா அவனுங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும், அவனுக்கு நீதி கிடைக்கும்.
மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற பெண் குழந்தைங்க வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க, யாரையும் நம்பிடாதீங்க, பத்திரமாக உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் பொண்ணுங்களை பாதுகாக்கிற மாதிரி சேஃப்டியான பொருள்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுங்க. எங்கே போனாலும், வெளியில் போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், பசங்களை பெற்ற அப்பா அம்மாக்களும் சொல்லிக்கிறேன், பையனுக்கு நீ பெற்ற பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது, பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. எது குட் டச் எது பேட் டச்னு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. ஆ, இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஒஸ்டுடா. நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க, அந்த பொண்ணு அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையட்டும். அவனுங்களுக்கு பயங்கரமான தண்டனையாக கொடுக்கணும். அந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டு யார் ஆள்றா? நம்ம ரங்கசாமி ஐயா தானே ஆள்றாரு, அவர் தானே பாண்டிச்சேரி சிஎம்மு. ஐயா, அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனையை கொடுக்கணும். மனசாட்சி மகேஷ் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன், மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்கணும். இன்னொரு பொண்ணை தொட்டு பார்க்குற அளவுக்கு, நினச்சி பார்க்காத அளவுக்கு தண்டனையை கொடுக்கணும், தண்டனையை கொடுக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் அர்த்தி. பாய்.